எழுதி பாக்கிறதுல தப்பு இல்ல. இப்போ இங்கே என்ன வரும், 2 2 2 2, தென் சைன் ஏ காஸ் பி, அப்படியே மாற்றி எழுது, ரெண்டையும் மாற்று. ஸோ யூ ஆர் ரெடி, காஸ் ஏ சைன் பி, தென் நெக்ஸ்ட் ஒன் காஸ் காஸ், தென் சைன் சைன், இல்லையா? ஸோ இது வந்து நம்ம எல்எச்எஸ் சைன். ஆர்த் சைனில் எல்லாமே சைன் தான், அதாவது ஃபர்ஸ்ட் டூல எல்லாமே சைன். இப்படியே லைன் போட்டுக்க. அடுத்ததுல வந்து எல்லாமே காஸ், இங்கேயும் காசு, இங்கேயும் காஸ். இதுக்கு பிராக்கெட் போட்டுக்க. பிராக்கெட் போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு வர்றது சம், ஃபர்ஸ்ட்டுக்கு வர்றது சம், சம்னா கூடுதல். அடுத்த பிராக்கெட்டில் வர்றது வித்தியாசம், வித்தியாசம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ். அப்போ நம்ம என்ன எடுக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய், இதுக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒய், எல்லாமே அதான் வரும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் லாஸ்ட்ல மட்டும் மாறி வரும், எக்ஸ் மைனஸ் ஒய். ஸோ சப்போஸ் இது கேட்டுட்டா நீ ஞாபகத்தில் அதை வச்சுக்கலாம். இந்த இடத்துல எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய், லாஸ்ட்ல எக்ஸ் ப்ளஸ் ஒய், அடுத்தது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ். நீ வேற மெத்தட் வச்சிருந்தீங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இப்போ இந்த செகண்ட் க்வெஸ்சன் எடுத்துருக்கு, இங்கே 2 இல்லை. அப்போ இந்த 2 நம்ம இங்கே எடுத்து கொண்டு வந்து கண்டிப்பாக மறக்காம ப்ராக்கெட் போட்டுக்கணும். அப்போ இந்த இடத்துல என்ன எடுக்கலாம், ஆஃப் ப்ராக்கெட், நம்ம செகண்ட் ஃபார்முலா இல்லையா. அப்போ சைன் வரும், சைன் சம் மைனஸ் சைன் டிஃப்ரென்ஸ் இல்லையா. அப்போ சம் அப்படின்னா 7a/3, 5a/3, 7a/3 மைனஸ் 5a/3. ஸோ இந்த இடத்துல 12a/3 தென் மைனஸ் சைன் 2a/3. So that is equal to of, this is cancel பண்ண என்ன வரும், 4a minus 2a/3, அவ்வளோதான் நினைக்கிற சம். So the answer for this, so this one is correct. So இதுலேயே தொடர்ச்சியாக இன்னொரு சம் இருக்கு, அங்கே பக்கத்துலேயே எழுதியிருக்கேன், அந்த சமையும் பார்த்துடலாம். பர் அதுவும் சேம் ஃபார்முலா, போன வீடியோவில் வந்து அந்த க்வெஸ்சனுக்கும் ஃபஸ்ட்டு 2 தான், இந்த தேர்ட் வந்து இந்த எக்ஸசைஸில் வரல, மேபி எக்ஸாம்பிள் இருக்குமே இனிமேல் நான் பார்க்கல. பட் க்வெஸ்சன் வந்து ஓனாக க்ரியேட்டிவாக வர்றப்போ மாறி வரலாம். ஸோ இது ரெண்டுக்குமே ரெடியாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துல க்வெஸ்சன் என்ன, காஸ் 7θ சைன் 3θ, இம்மிடியேட்லி வாட் யூ ரைட், ஆஃப்னு போட்டுக்குவேன், போட்டுட்டு செகண்ட் ஃபார்முலா இல்லையா. ஸோ சைன் சம் தென் சைன் டிஃப்ரெண்ட், ஆஃப் வர்றதுனால ப்ராக்கெட்டை ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி போட்டுக்க. இங்கே வந்து சம்மு, இங்கே வந்து டிஃப்ரென்ஸ், சம்னா கூடுதல், டிஃப்ரென்ஸ்னால் வித்தியாசம். ஸோ ரெண்டையும் கூட்டுற, இந்த ரெண்டையும் கழித்து போடணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆஃப் சைன் 4θ தென் மைனஸ் போடுறேன் நான் சைன் 2θ. ஸோ திஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஸோ கூடுதல் வந்து ஆட் பண்ண இல்லையா, நானே தப்பு பண்ணிட்டேன், இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் இல்லை. இப்போ இந்த இடத்துல என்ன வரும், 10θ. இந்த 10 கொஞ்சம் நல்லா வித்தியாசப்படுத்திக்க, ஏன்னா 100 மாதிரி ஆகக்கூடாது. இது 10 வேற, இந்த பக்கத்தில் தீட்டா அப்படிங்கிறது. So next question, next video will be covered.